வணக்கம், நான் உங்கள் ஜிம் சிவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பேட்டில் ரோப் எக்ஸசைஸ். பேட்டில் ரோப் எக்ஸசைஸு எப்படி பண்ணுறது, ப்ளஸ் அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேட்டில் ரோப் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல்ல ஒரு ஸ்டாமினாவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மூலிமா நம்மளுடைய ஸ்டாமினா மூலிமா நம்ம என்ன வந்து டெவலப் பண்ணிக்கலாம், வெயிட் ட்ரெயினிங்கில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேட்டில் ரோப் எக்ஸசைஸில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது, எவ்வளோ டைப் ஆஃப் எக்ஸசைஸ் அதில் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு பிகினர் பேட்டில் ரோப் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைமிங்கை ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் வேகமாக பண்ணி உடம்பை டயர்டாக்காதீங்க. ஸோ பேட்டில் ரோப் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இப்படி குனிஞ்சு பண்ணுறது, இப்படி முதுகு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி நின்றுட்டே போடுறது, அதெல்லாம் தப்பு. ஸோ முதல்ல பேட்டில் ரோப் பண்ண போகிறீங்கன்னா ரோப்பு கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் கிரிப்பில் இருக்கணும், ரொம்ப ஸ்டிஃபாக இழுத்து பிடிக்காம. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஸ்குவாட் பொசிஷனில், பொசிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்குவாட் தெரியும். சுமோ ஸ்குவாட் நம்ம என்ன பொசிஷனில் உட்காருவோமோ அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு கையை நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஸ்லோவாக பண்ணணும். இது வேரியேஷன் நம்பர் ஒன்.